தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இரண்டாம் கட்ட கொரோனா அலை வீச தொடங்கியிருப்பதாக சிவசேனா தலைமையிலான மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இன்று பிரதமர் மோடியுடன் நடத்தப்படும் ஆலோசனையின் போது மகாராஷ்டிராவில் பல்வேறு புதிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று வந்து மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறது. இரண்டாம் அலை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த தென் மாநிலம் தமிழகம், கேரளா, நம்மளுடைய ஆந்திர பிரதேசம், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்று வந்து அதிகரிச்சிட்ருக்கு. இதனால் வந்து பள்ளிகள் இயங்குமா, பொது தேர்வுகள் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஒருவேளை கொரோனா தொற்று வந்து அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, செகண்ட் அலை, இரண்டாம் அலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பள்ளிகள் இயங்குவதற்கான வாய்ப்பு 100% இல்லை. அதே போல் பொது தேர்வு நடத்துவதற்கும் வாய்ப்பு, 12th பப்ளிக் எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்பும் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா இருக்கிற ஃபேக்ட் தான் இது, ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஆன்லைன் டெஸ்ட் வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஆன்லைன் தேர்வு நடத்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், நிறைய பேருக்கு இன்னமும் வந்து நிறைய பேருக்கு கம்ப்யூட்டரே ஹேண்டில் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான வாய்ப்பும் வந்து மிக குறைவு தான். அதனால் வந்து தேர்வு வந்து தள்ளி வைப்பாங்க. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் அலையினே வந்து கிட்டத்தட்ட வந்து டிக்ளரே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக இன்றைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நியூஸ் எல்லாம் அதுதான் போயிட்டுருக்கு. நம்மளுடைய பிரதமரும் இன்றைக்கி வந்து முதல்வர்களோட வந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. மீண்டும் வந்து லாக்டவுன் வந்து கொண்டு வர போகிறாங்க. தமிழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 800 கேசஸ்க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணுறது மிகப்பெரிய கடினமான ஒன்று தான். அது வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறையே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்கள். வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் எங்களோட வேண்டுகோள். சார், பள்ளிகளில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து ஒரு கேஸ் ரைஸ் ஆகிட்டே வருது. ஏப்ரல் 1 மேலாம் விடுமுறை எல்லாமே இல்லை, இது எல்லாமே பொது சுகாதார வல்லுநர்கள் வந்து நம்மளோட பள்ளி கல்வித்துறை, அதே மாதிரி தலைமை செயலர் போன்றவர்கள் கலந்தாலோசித்து தான் இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டும். தற்பொழுது நாங்கள் செய்யறது நோய் வரும்போது நோயை வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். தயவுசெய்து இன்னொன்று நான் சொல்கிறேங்க.